அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு மகிழுந்து முதல் மூணில் ஒரு பங்கு தொலைவை 10 km/h வேகத்திலும் அடுத்த மூணில் ஒரு பங்கு தொலைவை 20 km/h வேகத்திலும் கடைசி மூணில் ஒரு பங்கு தொலைவை 60 km/h வேகத்திலும் கடந்தால் அந்த மகிழுந்தினுடைய சராசரி வேகம் என்ன? இந்த கணக்கில் அந்த மகிழுந்து கடந்த தூரமானது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வச்சுப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்தை மூணில் ஒரு பங்காக பிரிக்கிறாங்க. அப்போ இங்கே இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு பங்கு தூரம், இது அடுத்த பங்கு தூரம், இது அதுக்கு அடுத்த பங்கு தூரமாக நம்ம வச்சுப்போம். இப்போது முதல் ஒரு பங்கு தொலைவை எவ்வளவு வேகத்தில் கடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 km/h வேகத்தில் கடக்கிறாங்க. அடுத்த ஒரு பங்கு தொலைவை எவ்வளவு வேகத்தில் கடக்கிறாங்க அப்படின்னா 20 km/h வேகத்தில் கடக்கிறாங்க. கடைசி தொலைவை அவங்க 60 km/h வேகத்தில் கடக்கிறாங்க. ஆனால் இவங்க கடந்த தூரம் எவ்வளவு அப்படின்னா அவங்க கொடுக்கலை. ஸோ நாம்பளாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 10, இந்த 20, இந்த 60 மூணு தாளையும் வகுபடக்கூடிய, அதாவது எல்சிஎம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே 10, 20, 60 அப்படிங்கிறதுக்கு எல்சிஎம் நம்பர் என்னன்னா 60. ஸோ இந்த முதல் பங்கு தொலைவு கடந்த தூரத்தை நான் 60 வச்சுக்கிறேன். அதே போல் இரண்டாவது கடந்த தூரமும் 60 km வச்சுக்கிறேன். அதே போல் மூன்றாவது கடந்த தூரமும் 60 km வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும். சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்னது? சராசரி வேகம் ஈக்குவல் டு மொத்த தூரம் பை மொத்த நேரம். இது ரெண்டுத்தையும் நாம் வகுத்தாதான் நமக்கு சராசரி வேகம் கிடைக்கும். இங்கே மொத்த தூரம் எவ்வளவு இருக்கும்? இது ஒரு 60, இது ஒரு 60, இது ஒரு 60. அப்போ 3 60-ஐயும் கூட்டினா 180 km அப்படிங்கிறது மொத்த தூரம். மொத்த நேரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் பங்கு தூரத்தை கடந்த நேரத்தை நான் T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த T1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தூரம் பை வேகம். இங்கே தூரமானது 60, வேகமானது 10. இந்த 60-ஐயும் 10-ஐயும் அடித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 6. அடுத்தது T2 அப்படிங்கிறது தூரம் 60, வேகம் 20. இது ரெண்டுத்தையும் அடித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 3. அடுத்தது T3ங்கிறது தூரம் 60, வேகமும் 60. ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது 1. இங்கே இருக்கக்கூடிய 6, 3, 1 இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ மொத்த நேரம் அப்படிங்கிறது 10 மணி நேரம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 0-ஐயும் 0-ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மீதி நமக்கு என்ன கிடைக்கிது? 18 கிடைக்கிது. ஸோ சராசரி வேகமானது 18 km/h அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.